கண்ணுக்கடும் காரணைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. கொட்டாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களையே, என கொட்டாசை வரும் பர்வதம் நிராயின் கண்களையே. மலைகள் பெயர்ந்தகந்திடும் நிலை மாறி புவி அகந்திடும், மலைகள் மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ அருள் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாளோ அருள் எனக்கவரே. என கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. என கொத்தாசை வரும் பர்வதம் நிராயன் மூன்றாவது ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49:16 வாசியுங்கள். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாள் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பலனை பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்டை கொடுக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரனை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தரனை மறந்து விட்டாரோ என்று கலங்கின சூழலை, பொதுவாக அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் கஷ்டம், நெருக்கங்கள். தேவனால் நமக்கு வருவதில்லை. ஆண்டவர் துன்பத்தினால் கஷ்டத்தினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் காட் இஸ் குட். தீமையான காலத்திலும் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார். யோபுக்கு வந்த தீமையெல்லாம் கர்த்தரிடத்தில் வந்தவைகள் அல்ல, அது சாத்தானால் வந்தவைகள். தேவன் பொல்லாங்கினால் எவரையும் சோதிக்கிறவர் அல்ல. சில துன்பங்கள், ட்ரபுள் மேக்கர், அடிக்கடி நான் சொல்வது போல துன்பங்கள், தீங்குகளுக்கு பல காரணங்கள் வரலாம். நம்முடைய பாவம், முற்பிதாக்களுடைய சாபங்கள், செலவெல்ல பிசாசு, செலவெல்ல நாம் செய்யக்கூடிய தவறுகள், இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். எப்படியும் விரும்பத்தகாத சில சூழ்நிலைகளை சந்திக்கும் போது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்ற உணர்வு, ஒரு ஃபீலிங்ஸ் நமக்குள் வரலாம். இந்த உணர்வு எல்லாருக்குள்ள வந்தது. வேதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய ஆலயத்தில் வொர்ஷிப் லீடராக இருந்த ஆசாப்புக்குள் அந்த எண்ணம் வந்துச்சு. தாவீது கூட பல சில நெருக்கமான சூழ்நிலையில் கர்த்தாவை ஏன் என்னை விட்டு தூரமாகிவிட்டீர், தூரமாயிருக்கிறீர், ஆபத்து நேரிடுகிற நேரத்தில் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று அவர் கூட அந்த வார்த்தைகளை சொல்வதை பார்க்கின்றோம். எலியா பெரிய தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து அக்கினி இறங்கும்படி செய்த தீர்க்கதரிசி கூட அவனுக்கு எதிராக ஆசா ஸ்தோத்திர ஆகாப்புடைய மனைவி இசபேல் நாளைக்கு இந்நேரத்தில் உன்னை கொன்று போடுவேன் என்று பயமுறுத்தின போது சோர்ந்து போய் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று அஞ்சின காலத்தை பார்க்கின்றோம். ஸோ இப்படிப்பட்ட நிலைமை எல்லாருக்குள்ளும் வரும். அப்படிப்பட்ட நிலைமை தேவனுடைய மக்கள் மனதில் வந்தபோது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை விட்டு என்னை மறந்து விட்டார் என்று எண்ணின போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஸ்திரியானவள் தன் பாலகனைக்கு இறங்காமல் மறப்பாளாம், அவர்களும் மறக்கலாம், அவர்கள் மறந்தாலும் கூட. ஏனென்றால் தே ஆர் ஹியூமன் பீயிங். ஒரு ஸ்திரீ தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டார். பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரியானவரால் தன் பிள்ளையை மறந்து வாழ முடியாது. ஆனாலும் அவர்களும் மறக்கலாம், மறந்தாலும் கூட நான் உன்னை, ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கையில், ஐ ஹாவ் கிரேவன் யூ அப்பான் த பாம்
பால்ம்ஸ் ஆஃப் மை ஹேண்ட்ஸ். என் உள்ளம் கையில் ஒரு இம்ப்ரிண்டட் யூ சொன்ன அப்படியே வரைந்திருக்கிறேன். இந்த பச்சை குத்தி சில பிக்சர்ஸ்கள் வரைந்திருப்பார்கள். அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஹாவ் ஸ்தோத்திரம் பிக்சர்ட் யூ ஆன் மை ஹேண்ட்ஸ், உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், திஸ் இஸ் எ ஃபிகரேட்டிவ் வே ஆஃப் சேயிங் தட் காட் வுட் நெவர் ஃபர்கெட் ஹிஸ் பீப்புள். அதாவது ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்னுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திர உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னால், உள்ளங்கையில் வரைந்த காரியத்தை கண்ணை திறந்து பார்த்தாலே என்ன செய்ய முடியும், பார்க்க. சாவி எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுவதும் தேடி வைத்த இடம் தெரியாமல் பல சண்டை பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். பணத்தை எங்கேயோ வச்சுவிட்டு தேடிக்கொண்டிருக்கலாம். உள்ளம் கையில் வரைந்திருக்கின்ற எந்த பொருளை எந்த பிக்சரையும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறது கண்ணை திறந்து பார்த்தாலே என்ன செய்யும் அது. இது எது எதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், ஸ்தோத்திரம் God will never forget his people. இதை உணர்த்தும்படியே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் மறக்க மாட்டார் என்பதை உணர்த்துவதற்காகவே ஆண்டவரால் ஒப்புமைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகத்தான் இது இருக்கிறது. மற்ற எந்த இடத்துல எந்த பொருளை வச்சிருந்தாலும் எங்கே வச்சேன்னு சொல்லி மறப்பதற்கு இயல்பு. உள்ளங்கையில் வச்சிருக்கிற பொருளை நாம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம். நான் செலவுள்ள கண்ணாடியை போட்டு விட்டு கண்ணாடி எங்கே எங்கேன்னு தேடின நாட்கள் உண்டு. கண்ணாடியை கண்ணில் தான் போட்டிருப்பேன், போட்டிருந்த ரெண்டு நாட்கள் அப்படி நடந்திருக்கிறேன். என் கண்ணாடி எங்கே, என் கண்ணாடி எங்கே, கண்ணாடியை போட்டுட்டு தான் இருக்கிறேன், பின்பு தான் கண்ணாடி நீங்கள் போட்டிருக்கிறீங்க என்று சொன்னபோது, ஐயோ கண்ணாடியை கண்ணிலே போட்டுட்டு தேடின நாட்கள் உண்டு. ஆனால் உள்ளங்கையில் இருக்கிற எந்த காரியத்தையும் நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. கண்ணை விழித்து பார்த்தாலே அது தெரியும். ஆண்டவர் அந்த அளவுக்கு தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை சில வேளைகளே எருசலேமுக்கு அதாவது புனித பிரயாணம் செய்யும்போது தேவாலயத்தை குறித்த பிக்சரை தங்கள் உள்ளங்கையில் அந்த ஸ்தோத்திரம் பிரயாணிகள் ஆர்வத்தின் மிகுதியினாலே அதை பச்சை குத்தி கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லப்பட்டு, வேதம் சொல்கிறது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் நிச்சயம் மாட்டார். இந்த கொள்ளை நோய் பரவக்கூடிய காலமாக இருந்தாலும் சரி, கடினமான காலமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. உன்னுடைய மதில்கள், யுவர் சேஃப்டி, யுவர் வால்ஸ் ஆர் கண்டினியூலி பிஃபோர் மீ. உன்னுடைய பாதுகாப்பு எனக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் ஏசாயா 44:21 தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ என்னால் என்ன செய்வதில்லை, மறக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது 40:17 வாசியுங்கள். 40:17, நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என் பேரில் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் என்று 115:12 வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நினைச்சிருக்கிறார், நினைத்திருக்கிறார், ஆகையால் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாவீதின் மேல் நினைவாயிருந்தார், ஆகையால் தான் தாவீதுக்கு விரோதமாக வந்த சோதனைகள் பாருங்க. ஒருமுறை சவுலின் சேனை மலையில் ஒரு பக்கமும் தாவீது அப்படியே சர்க்கிள் பண்ணிவிட்டார்கள். தாவீது இன்னும் சில நிமிடத்துக்குள் சில மணி நேரத்துக்குள் அவனை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கு தாவீதுக்கு முடிவு உண்டாக்கி விடலாம் என்று சவுல் நினைத்தான், சரியாக சிக்கி கொண்டான். அப்பொழுது தேசத்தில் இருந்து ஒருவர் வருகிறார்கள்,
பெலிஸ்தியர்கள் தேசத்தின் மேல் படையெடுத்து விட்டார்கள் என்று சொன்ன போது தாவீதை துரத்துவதை விட்டுவிட்டவன் புறப்பட்டு செல்வதை பார்க்கிறேன். எப்படி நடந்தது? தேவன் மனதிலே தாவீது முக்கியமானவனாக இருந்தான். தாவீதை கர்த்தர் நினைத்திருந்தார். David was in the mind of God. அதனால அவன் கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பதை கண்டு ஆண்டவர் இப்பொழுது அவனை அரெஸ்ட் பண்ணி கொன்று விடுவான் சவுல் என்று கண்ட ஆண்டவர் உடனடியாக அந்த இடத்திலிருந்து சவுலை துரத்தும்படிக்கு தேசத்திலே ஒரு படையெடுப்பை உண்டாக செய்து பெலிஸ்தியர்களை தூண்டிவிட்டு தாவீதை காப்பாற்ற கருத்தாயிருந்ததை வேதத்தில் வாசிக்கின்றோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வி ஆர் இன் காட்ஸ் மைண்ட், வி ஆர் இன் காட்ஸ் ரிமம்பரன்ஸ். அல்லேலூயா. வேதத்தில் வாசித்து பார்க்கையில் கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். நோவாவை நினைத்த, ஏன்னா நோவா பேழைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 17 நாட்கள் பேழையில் 40 நாள் மழை பெய்கிறது, ஊற்றுக்கண்கள் திறந்தன, தேசத்தில் உள்ள எல்லா மலைகளுக்கு மேலாக 15 மலை உயரத்தில் தண்ணீர் இருக்கிறது, அப்படி பூமியெல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் நோவாவை நினைத்த போது நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு காற்றை உண்டாக்கி வேகமாய் வீச செய்தார். அந்த காற்று வீசினதினால்தான் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ள அந்த தண்ணீர் என்ன செய்ய ஆரம்பித்தது, வற்ற ஆரம்பித்தது, எலாபரேட் ஆகி அது குறைய ஆரம்பித்தது. ஒருவேளை அந்த காற்றை வீச செய்யாமல் இருந்தால் பல ஆண்டுகள் தண்ணீர் பூமியை மூடிக்கொண்டிருக்கக்கூடும். அப்படி இருந்தால் பேழைக்குள் இருந்த மிருக ஜீவன்கள் அல்லது நோவாவுக்கு இந்த ஆகார பற்றாக்குறைகள் ஏற்பட்டிருக்கக்கூடும். கர்த்தர் நினைத்த போது, நோவாவை நினைத்த போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை அவனுக்காக செய்தார். தண்ணீர் வற்றுவதற்காக ஒரு காற்றை என்ன செய்தார், வீச செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 30:22 கர்த்தர் ராகேலை நினைத்தருளின போது, When God remembered Rachel, He did her a miracle. He opened her womb to conceive a special son. ஆண்டவர் ராகேலை நினைத்தருளின போது யோசேப்பை கற்பந்தரிக்கும்படி அவள் கற்பத்தை திறந்தார் என்று வாசிக்கிறார். ஆதியாகமம் 19:20 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், When God remembered Abraham, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்த போது ஆபத்தான சூழ்நிலையில் இருந்த லோத்துவை காப்பாற்றுவதற்காக 2 ஏஞ்சல்ஸை அங்கே அனுப்புகிறார். ஏனென்றால் பாவத்து நிமித்தம் சோதோம் பட்டணம் அழிக்க போகிறது, அழியப் போகிறது, அக்கினி விழப்போகிறது. அங்கே ஸ்தோத்திர லோத்துவை காக்க வேண்டும். லோத்துவினுடைய நீதி நிமித்தம் அல்ல, ஆபிரகாமை நினைத்து கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை நினைத்த போது ஆபிரகாமுடைய ஸ்தோத்திரம் சகோதரனுடைய மகன் லோத்துவை காப்பாற்ற கர்த்தர் 2 ஏஞ்சல்ஸை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் அன்னாளை நினைத்தருளின போது ஒரு சாமுவேலை கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டது. ஸோ கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நினைத்து காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். வி ஆர் இன் த மைண்ட் ஆஃப் காட் இன் ஆல் அவர் சிச்சுவேஷன். வேத நிமிஷந்தோறும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். பட் நாம் பல வேளையிலே கர்த்தரை மறந்து விடுகிறோம். கர்த்தரை மறக்கிற நாம் கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை என் உள்ளம் கையில் பச்சை குத்தி இருக்கிறேன், நீ என் நினைவில் இருக்கிறாய், நீ என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறாய், நான் உன்னை ஒரு காலம் மறப்பது இல்லை என்றால் இது மனுஷன் வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைகளை உங்கள் காதுகள் பலரால் பல சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நண்பர்கள் சொல்லியிருக்கலாம், உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாம். பட் மறந்து விடலாம், மறப்பார்கள். பட் தேவன் இந்த வார்த்தை, ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ, என்னால் மறக்கப்படுவதில்லை,
நான் உண்மையில் நினைவாயிருக்கிறேன், ஒரு தாவீதை ஆண்டவர் நினைத்தருளி அவனை காப்பாற்ற கூடும் என்றால் ஆண்டவர் நேற்று இன்று என்றும் மாறாதவர். அவர் நம்மேலும் நினைவாயிருக்கிறார். தாவீதை நினைத்த போது தாவீது ஒரு இக்கட்டில் இருப்பதை கண்ட ஆண்டவர் அவனை காப்பாற்றுவதற்காக எப்படி தீவிரமாய் செயல்பட்டாரோ நம்மையும் அதுபோல காக்க அவர் தீவிரப்படுவார். நம்மை அவர் நினைத்திருக்கிறார். நாம் அவருடைய சிந்தையில் இருக்கின்றோம், நாம் அவருடைய எண்ணத்தில் இருக்கின்றோம். அவர் நம்மை நிமிஷந்தோறும் நினைக்கிறார். நம்முடைய சிச்சுவேஷனை அவர் அறிவார். ஆகையால் அவர் நம்மை தப்புவிப்பார் நினைப்பார். இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம், அவர் யாரோ சொல்லி தம்முடைய உள்ளங்கைகளில் வரையலை, என்ன உள்ளங்கையில் வரைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று யாரும் வேதத்தில் ஜெபித்ததாக சொல்லப்படவில்லை. இந்த வசனத்தில் God himself has engraven us in the palm of his hands. தேவன் தாமே அவராகவே முன்வந்து அவருடைய ஜனங்களை தன் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறார், என்னை உன் உள்ளங்கையில் வரைந்து கொள்ளும் என்று யாருமே ஜெபித்தது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உள்ளங்கையில் உன்னை நினைச்சிருக்கிறேன், வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானுள்ளே, நாம் கர்த்தரை மறக்க கூடாது. வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம் 3:32 ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 2:32 வாசிங்க. ஒரு பெண், ஒரு மணவாட்டியாகிய ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ என் ஜனங்களோ. அல்லேலூயா. God says, my people have forgotten me days without number. என்ன முடியாத நாட்களாக என்னை. ஒரு மணப்பெண் தன் வஸ்திரத்தையும் தன் ஆபரணத்தையும் மறப்பாளா? மறக்கவே மாட்டாள். ஆனால் என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்ன என்ன செய்தாங்க, மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.